திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள மூதாட்டி வீட்டில் பதுக்க வைக்கப்பட்டிருந்த 1000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சக்திவேல். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காயமட்டு பகுதியில் சரோஜா என்பவர் வீட்டில் கள்ளச்சாராயம் பதுக்க வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளருக்கு கொடுத்த ரகசிய தகவல் அடிப்படையில் மாவட்ட காவல் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் அசோக்குமார் மற்றும் ஏஎஸ்பி கிரண் சுருதி ஆகியோர் தலைமையிலான காவல்துறையினர் காயமட்டு பகுதிக்கு விரைந்து சென்று சரோஜா வீட்டை ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சரோஜா வீட்டில் பூமியில் புதைக்கு வைக்கப்பட்டிருந்த பேரல்களில் சுமார் 1000 லிட்டர் கள்ளச்சாராயம் இருப்பதையும் மற்றும் அங்கிருந்த குடம் மற்றும் பக்கெட்டுகளில் சாராயங்களை பதுக்க வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதையும் கண்டறிந்தனர். இதனை உடனடியாக காவல்துறையினர் பறிமுதல் செய்து அந்த கள்ளச்சாராயத்தை கீழே கூட்டி அழித்தனர். கள்ளச்சாராயத்தை பதுக்க வைத்து விற்பனை செய்யப்பட்டு வந்த பெண் சரோஜா என்பவருக்கு சுமார் 70 வயது ஆகும். அவர் தற்போது மூதாட்டியாக இருந்து வருகிறார். தனியாக அவர் இந்த கள்ளச்சாராயத்தை விற்கப்பட்டு வருவது சாத்தியமில்லை எனவும் இவருக்கு பின்னால் யாரோ கள்ளச்சாராய வியாபாரிகள் அதிகம் இருந்து வருவதாக மாவட்ட காவல் கூடுதல் துணை கண்காணிப்பு அசோக்குமார் அவர்களுடைய விசாரணையின் போது ஜமுனாமுத்தூர் மலைப்பகுதியில் உள்ள மேல்பட்டு கிராமத்தில் இருந்து சுமார் 3 நபர்கள் வாரந்தோறும் இந்த காயமட்டு பகுதிக்கு நள்ளிரவில் கள்ளச்சாராயம் கொடுத்து விற்பனை செய்வதற்கு உறுதுணையாக இருந்து வருவதாகவும் அப்பகுதி மக்களால் வந்து இந்த விசாரணையில் மேற்கொள்ளப்பட்டு கண்டறியப்பட்டது. தொடர்ந்து செங்கம் பகுதியில் அதிக அளவில் இந்த கள்ளச்சாராய விற்பனை அமோகமாக இருந்து வருவதாகவும் இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு பலமுறை ரகசிய தகவல் கொடுக்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அப்பகுதி மக்கள் திருவண்ணாமலை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடர்பு கொண்டு இது கொடுக்கப்பட்ட ரகசிய தகவலுக்கு உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது அப்பகுதி மக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இந்த கள்ளச்சாராயத்தை வந்து சுமார் 1000 லிட்டர் ஒரே நேரத்தில் பதுக்க வைக்கப்பட்டிருப்பது வருகின்ற வருட பிறப்பு மற்றும் பொங்கல் திருநாளில் விற்பதற்காக இந்த கள்ளச்சாராயம் பதுக்க வைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இதேபோன்று கள்ளச்சாராய விற்பனையில் தொடர்ந்து ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல் கூடுதல் துணை கண்காணிப்பு அசோக்குமார் அவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனைத் தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையில் ஈடுபட்டிருந்த சரோஜாவை கைது செய்த காவல்துறையினர் செங்கம் பகுதியில் உள்ள வளையாம்பட்டு தீர்த்தாண்டப்பட்டு சென்னசமுத்திரம் ஆகிய பகுதிகளில் வந்து தீவிரமாக கள்ளச்சாராய வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது இப்பகுதியில் உள்ள சுமார் 5 நபர்களிடம் அரசு மதுபான பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வந்ததை கண்டறிந்து அவர்களையும் கைது செய்து சுமார் 120க்கும் மேற்பட்ட அரசு மதுபான பாட்டில்களை பறிமுதல் செய்து செங்கம் அமலாக்கப் பிரிவு அலுவலகத்திற்கு கொண்டு வந்து அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து கள்ளச்சாராய விற்பனையை கட்டுப்படுத்த காவல்துறையினருக்கு புகார் அளித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்ட காவல் துணை கண்காணிப்பாளர் அரவிந்த் மற்றும் காவல் கூடுதல் துணை கண்காணிப்பாளர் அசோக்குமார் மற்றும் ஏஎஸ்பி கிரண் சுருதி ஆகியோருக்கு அப்பகுதி மக்கள் வெகுவாக பாராட்டுகள் தெரிவித்து வருகின்றனர். கேப் நியூஸ் செய்திகளுக்காக செங்கத்திலிருந்து சக்திவேல்.